எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கொஞ்சம் நான் ரெண்டு பேருக்கு மூணு பேர் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதுவே நான் டீப்பாக கொஞ்சம் அங்கங்க கற்றுட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுவே கொஞ்சம் துல்லியங்கள் இருக்கும் சொல்லுவாங்க. பட் இன்னும் எனக்கு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக எந்த ஒரு விஷயம் பண்ணணும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படி பார்க்கும்போது நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு நம்ம யூடியூப் பார்க்கும்போது அந்த ஷார்ட்ஸில் வரும் பார்த்தீங்களா, ஷார்ட்ஸில் சம்பத் சார் பேசினார். சம்பத் சார் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆணித்தனமாக தெரிஞ்ச வச்சுங்க திமுர் இருக்கும், நம்ம திமுறா தேனாவட்டா பேசுவோம், இந்த படித்தவங்க மேதாவி சூழல் மேதாவே பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த தனக்குள்ள ஒரு திமுர் இருக்கும். ஏன்னா அவங்க திமிர் வந்து தவறான திமிர் என்ன மேடம் ஓகேங்களா, படித்தவங்க திமிர் இருக்கும். அது அவர் அந்த பேசுகிற பேச்சு பார்த்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இவ்வளோதான், யாரானோ கூப்பிட்டுவாங்க லைவில் கூப்பிட்டுவாங்க, லைவில் பேசலாம், நான் டிஸ்கஷன் பண்ணுறேன், அவங்க சொல்கிற ரைட்டார் நான் சொல்கிற ரைட்டார் தைரியமாக லைவில் வரலாங்க, நீங்கள் கேட்குற கேள்வி நான் அதுக்கு உங்களுக்கு பேச லைவில் வர சொல்லுங்கள் பேசலாம் அப்படி சொல்லி சொல்லுவார். ஏன்னா இவ்வளோ போல்டாக பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு டீப்பாக போகும்போது தான் அதில் ஒரு சிலர் வீடியோஸ்லாம் பார்த்தேன், லக்னம் ஓடுதுன்னுவாங்க நகருதுன்னுவாங்க அப்புறம் வேற சொல்லுவாங்க அது மாதிரிலாம் சொன்னாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அவரை பற்றி தெரியாமல் சொல்கிறார் அவர். சரி ஓகே விட்டு அதுக்கப்புறம் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் சொல்லிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணேன். கால் பண்ணி ஜாயின் பண்ணேன். என்னுடைய மென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மா வெங்கட் மேடம் தான். எனக்கு நல்லா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் அவர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் சொல்லுவாங்க, தகவல் சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, பேமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. பேமெண்ட் பண்ணேன், பேமெண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஜாயின் பண்ணேன், காலைல 4:30 கிளாஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட பேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே சொல்லிட்டேன் மேடம், எனக்கு அது சூட் ஆகலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு என் பையனுக்கு டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே தான் வந்து கிளாஸ் மேடம், ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான், கிளாஸ் டியூஷன் கம்பல்சரி 5:30 to 7:30 கிளாஸ் அவனுக்கு, நான் தான் கூப்பிட்டு போனோம், நான் தான் கூப்பிட்டு வரணும். அந்த சுச்சுவேஷன் போது மேடம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், அவங்களும் இல்லை சார் செக் பண்ணிட்டு சொல்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு ஓகே சார் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சார், மண்டே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. சரி ஓகே ரொம்ப நன்றி மேடம் சொல்லி பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு கிளாஸ் சூப்பராக போயிட்டு இருந்தது. ஒரு கிளாஸ் பிடிக்கிறதுனா மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் பிடிச்சா மட்டும்தான் கிளாஸ் பிடிக்கும் மேடம். சப்ஜெக்ட் வைஸ் பிடிக்குதோ இல்லையோ மேடம், டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கணும். நான் ஸ்கூலில் போவேன், பையன் ஸ்கூலில் போவோம், உங்கள் பையன் சரியாக படிக்கலைங்க அது பண்ணல குறைசன மேடம், மேடம் ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிக்கிற மாதிரி பண்ணுங்கள் மேடம், ஈஸியாக படிச்சிடும் மேடம் அவங்க படிப்புன்றது நெக்ஸ்ட்டு. அவங்களுக்கு டீச்சர்ஸ் பிடிச்சிட்டா அவங்க ஆக்டிவிட்டீஸ் அவங்க பிஹேவியர்ஸ் அவங்க சொல்லிட்டு பிடிச்சிட வச்சுங்க, ஆசைமாதிரி அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக பிடிச்சிடும் அவனுக்கு. அந்த இதில் நான் இருந்தேன். அதிலே நம்ம டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நவரத்னங்கள் மேடம், நவரத்னம் சொல்லக்கூடாது, உலகத்தில் உள்ள எல்லா ரத்னங்களும் சொல்லலாம் மேடம். ஒவ்வொருத்தரும் ஒரு தங்க சாரோட கிரீடத்தில் பொறிக்கப்பட வேண்டியவங்க சார், இவர் பெஸ்ட்டு இவர் இவங்க பெஸ்ட்டு இதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாருமே பெஸ்ட்டு, எல்லாரும் அவங்கவுங்க இதில் டீச்சிங்கில் பெஸ்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நீங்கள் சாந்தி தேவி மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் கூட, அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சொல்லுங்கள் அந்த சொல்லுங்க 6, 8 சொல்லுங்க 10, 15 கூட சொல்லுங்க தப்பில்லை, ஒரு மாதிரியே பேசிட்டு கிண்டலாக பேசிங்க ரொம்ப பிடிக்காது. ஒரு கோவமே படாமல் ஸ்மைலிங் வந்து பேச ரொம்ப பிடிக்கும் மேடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸ் நல்லா போயிட்டு இருந்தது பக்காவாக, இது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபை மேடம். என் ஒய்ஃபே கேட்டாங்க உண்மையா ஏற தான் பணம் கொடுத்தியா எவ்வளோ கொடுத்த சொல்லு, ஏய் உண்மையாக 5000 தான் கொடுத்தேன் டெய், இல்லை இல்லை காலைல 4:30 கிளாஸ் சொல்லிட்டு 8:30 டெய், அதுவும் 5:30 கிளாஸ்னாங்க, இதை நான் 30 நாள் மேலே போயிட்டு ஏமாத்துறேன் என்ன, ஏய் எடுத்து பார்த்து காமிச்சு நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ண சொல்லிட்டு, யாருங்க இவங்க 15 நாள் கிளாஸ் சொல்லிட்டு 30 நாள் கிளாஸ் தட்டிருக்காங்க, நீங்கள் இதிலே உட்காந்துட்டுருக்க அந்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க ஒன்றும் புரியலையே. அவங்க ஆன்லைன் கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணுவாங்க, ஒரு 5 நாள் கிளாஸ்க்கு 20,000, 5,000 கிளாஸ் அட்டம் பண்ணுவாங்க, அவங்க சப்ஜெக்ட் வைஸ் அவங்க போஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அந்த சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ் அட்டம் பண்ணும்போது ரொம்ப இவ்வளோ பணம் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு கிளாஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 500 பேர் இருப்பாங்க மேடம், கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியாது, ஒன் டே அவர் பாட்டு நடத்திட்டு போவாங்க, இவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவள் தான் முடிஞ்சு போச்சு. இங்கே அப்படி இல்லை, அன்றைக்கி நடத்துகிறாங்க, அன்றைக்கி நடத்துறது நம்ம மென்டாருக்கு அனுப்பணும், டிஸ்கஷன் பண்ணி அவங்ககிட்ட பேசணும், இன்றைக்கி நடத்து இன்றைக்கே முடிஞ்சிடும். ராகு கேது நவ கிரகங்கள் யார்
யார் அது எங்க இருப்பாங்க, யாருக்காரு எந்தெந்த வீடு, சொந்த வீடு, ஓகேங்களா, எல்லாமே ஈஸியா புதுசா ஒருத்தரவ கட்டம் போறது வந்து எல்லாமே ஈஸியா சொல்லி கொடுத்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மேடம். இதெல்லாம் சொல்லி தருவாங்களான்றது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல ஜோதிடம் கத்துக்கிறதுன்னா ஒரு குருகுலத்துல போய் கத்துட்டு வருஷ கணக்கா இருந்து கத்துக்கிற விஷயத்த, இப்ப இது குருகுலம் தான், இதுல எந்த மாற்றம் இல்லை. பட் வருஷ கணக்கா குருவுக்கு சேவை செஞ்சு குரு சாட்டிஸ்ஃபை ஆனா கொடுக்குற விஷயத்த 15 நாள் கொடுக்குறோம். அப்போ இங்க கிடைக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் குருவுக்கு. ஏன்னா உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் வந்து கத்துக்கல, குருவுக்கு இவங்க எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்க இவங்க மட்டும் தான் வந்திருக்கோம், நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். வந்திருக்கோம்னா பிரபஞ்சம் ஒவ்வொரு டைம் கொடுத்துட்டே இருக்கு, ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டே இருக்கு, எல்லாரையும் கொடுத்துருவா இல்லை மேடம். அந்த ஜோதிடம் எல்லாரும் கிடைக்க கலை, இது ஒரு கலை இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு வரும். அது மாதிரி ஜோதிட கலை ஒருத்தர் வரும்போது ரொம்ப பிடிச்சது. கிளாஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு மேடம். சாப்ட்வேர், சாப்ட்வேர் பத்தி சொன்னா நான் நேற்று தான் சாப்ட்வேர் வாங்கினேன், பண்ணல. பட் சாஃப்ட்வேர் எல்லாமே என்னால் பலன் சொல்ல முடியுது. இந்த மித்த கிளாஸ் மற்ற கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு அதில் வர இதுவே வச்சு நல்லா சொல்ல முடியுது, 100% சொல்கிறேன். அப்புறம் சாரை பற்றி சொல்ல முடியும். சாரு ஃபஸ்ட்டு கிளாஸ்ல அட்டன் பார்த்தேன், ஃபஸ்ட்டு கிளாஸ்ல பார்க்கும்போது 250 கிளாஸ் இருந்தார். நான் சும்மா உட்காந்து ஏதாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது மீசி அட்ஜஸ்ட் பண்ணிருப்பேன். சிவா போதுப்பா, நல்லாதான் இருக்கேன் சார், போதும் கொடுத்து அதை சொல்லும் என்னடாது எவ்வளோ பேர் இருக்காங்க இதில் உட்காந்து பார்த்துட்டு இதெல்லாம் சொல்கிறாரு அவரு. ஐயோ ரொம்ப கிளாஸில் அலர்ட்டாக இருக்கணும் பொழுது அப்போ அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முருகர் கோவிலில் அந்த கூப்பிட்டு இருந்தாங்க மேடம். அப்புறம் அங்கே போய் பார்த்தேன் சாரை, சாரை தேடிட்டு இருந்தேன், எங்கே இருக்காங்க சார், எங்கே இருக்காங்க தேடிட்டு இருக்கும்போது நான் நிற்கிறேன் அந்த ஆக்சுவலாக முருகர் அந்த பூஜை அந்த பக்கத்தில் நிற்கிறேன். எனக்கு நான் நின்றுருக்கேன், எனக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தரையில் உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு என்னடா அது ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஒரு விஐபி சொல்ல அந்த கேட்டகரி பர்சன் சாதாரணமா தாரையில் உட்காந்துருக்குற யாரா இவரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்பவே தனக்குள்ள கர்வம் இந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுது. ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்தும் இப்படி சாதாரணமா இருக்காங்களே இவங்களாம். நிறைய மேடம் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க சித்தர்கள் சார், சித்தர்கள் ஜீவசமாதியில் இருப்பாங்க, அவங்களாம் மறைஞ்சிருக்காங்க, அவங்க காலத்தின் சூழ்நிலைக்கத்தை வந்துட்டு அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. எங்கன்னா இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க, நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, எழுத்துல இருப்பாங்க, எங்கன்னா இறைவன் எங்கும் இருக்கிறாங்க சொல்லிருப்பாங்க. இங்க கூட பார்த்துட்டு இருக்கலாம் யாரான்ட்டு, நம்ம பேசுறது கூட யாரான்ட்டு பார்த்துட்டுலாம், இப்படி பேசுறாங்க மூதாதின்ட்டு இருக்கலாம் யாருன்னு சொல்லுவாங்க. அது போல அவங்க ரூபத்துல தான் இவங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் அவங்க மறுபிறவியெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ ராமானுஜர் இருக்காரு, ராமானுஜர் அடுத்த பிறவியும் மனவாள மாமூலியெல்லாம் வந்தார். அது போல அகத்தியர், போகர், 18 சித்தர்கள் இருக்காங்க. அதில் சித்தர்களை பார்த்தீங்கன்னா இந்த அகத்தியர், 18 சித்தர், முதன் சித்தர் சொல்லுவாங்க. இந்த நந்தி தேவரை சொல்லுவாங்க மேடம், நந்தி தேவரை சொல்லுவாங்க. நந்தி தேவர் பார்த்தீங்கன்னா அவர் புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, நந்தி தேவர் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் சிவனோட அம்சத்தில் அவர் கூடவே இருந்தாலும் அந்த தேவர் இருந்தாலும் அந்த புக்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும். அந்த வழியில் வந்த அவங்கள சார் இருந்துச்சு. நான் சார் மட்டும் இல்லை மேடம், இருக்கவங்க எல்லாருமே. இப்போ போகர் இருந்தா இருச்சு, போகருக்கு சீடர் தலைமை சீர புலிப்பானி சித்தர் சொல்லுவாங்க, அவருக்கு ரெண்டே பேர் தான் இருந்தாங்களா. ஆயிரக்கணக்கான சித்தர்கள், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான சிஷியர் பிள்ளைகள் தாங்க. அதேமாரி சார் தலைமைத்துவம் வந்து பண்ணுவோம். அதில் ஒவ்வொருத்தரும் முதல் சித்தர், அவருக்கு முதல் சிஷியன், இரண்டாவது சிஷியன், அவருக்கு 1000 சிஷியன், 100,000 சிஷியன். இப்போ லட்சத்துல நாங்களாம் ஒருத்தர், நாங்களும் சிஷியர் தான், லட்சத்துல ஒருத்தர் நாங்களா இருக்கோம். நாளைக்கு கோடி ஆகும், கோடியில ஒருத்தர் நாங்க இருப்போம். இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா மில்லியன்ஸ் நாங்க இருப்போம், மில்லியன்ல நாங்களும் ஒரு சித்தரா இருப்போம், சாரோட சிஷியனா இருப்போம். சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஏதாவது டவுட் தான், ரொம்ப சந்தோஷம். அது அந்த மன்னிப்பு கேட்காது மேடம், கர்மா கிளாஸ் என்ன பண்ண மேடம், ரொம்ப ரொம்ப லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது கர்மா கிளாஸ் மேடம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காரு, நான், ஒய்ஃபு, என் பையன், என் அம்மா. அம்மா எங்கள் வீட்டில் இருக்காங்க. அம்மாவுக்கு எனக்கும் அடிக்கடி இஷ்யூ வந்துட்டே இருக்கும் மேடம். காலைல சண்டை போடுவோம், ஈவினிங் பேசிப்போம், திரும்ப காலைல சண்டை போடுவோம், 2 நாள் பேச மாட்டேன் அம்மா கட்டப்பட்டவனுக்கு. ரொம்ப மனஸ்தாபம் வந்துட்டே இருக்கும் அம்மாவுக்கு எனக்கும்.
அம்மா தோணும் கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இப்போ நானும் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ். என் ஒய்ஃப் எத்தனை நாள் இதெல்லாம் பண்ண போற தெரியலையே அப்படின்னு சொல்லிச்சு. ஏ ஆயில் ஒர்க்கும் பண்ண ஆசைப்படுறேன் நான்.